1965 உபாத்தியாயர் என்று அழைக்கப்பட்ட ஈழத்து பெரியார் மூதறிஞர் கந்தமுருகேசனார் காலமானார். இரண்டாயிரத்தி மூன்று இபிஆர்எல்எஃப் வரதரணியின் யாழ் மாவட்ட தலைவர் ரோபர்ட் என அழைக்கப்படும் கந்தையா சுபேந்திரன் தம்பி ராஜா சுட்டுக் கொல்லப்பட்டார். ஆயிரத்தி எண்ணூறு நெப்போலியனின் பிரெஞ்சு ராணுவத்தினர் வடக்கு இத்தாலியில் ஆஸ்திரியர்களுடன் போரிட்டு வெற்றி பெற்று இத்தாலியை மீளவும் கைப்பற்றியது. ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஹவாய் ஐக்கிய அமெரிக்காவுடன் இணைக்கப்பட்டது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது சோசலிச புரட்சியாளர் சே குவேரா பிறந்தார். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இரண்டாம் உலக போரில் பாரிஸை ஜெர்மனி கைப்பற்றியது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு ஐரோப்பிய வான் ஆராய்ச்சி மையம் பாரிஸில் அமைக்கப்பட்டது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சீனா தனது முதலாவது ஐதர்சன் குண்டை சோதித்தது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மரைனர் ஐந்து விண்கலம் வெள்ளிக்கோளை நோக்கி புறப்பட்டது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது தென்னாப்பிரிக்காவின் அதிபராக தாபோ உம்பெக்கி பதவியேற்றார். இரண்டாயிரத்தி ஏழு காசா பகுதி தமது முழு கட்டுப்பாட்டில் வந்திருப்பதாக ஹமாஸ் இயக்கம் அறிவித்தது.